ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஸோ நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். திஸ் இஸ் சோனி. ஸோ வெல்கம் டு சோனி வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாகலாம் இல்லை, ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு தான் நம்மளோட இது. ஸோ ஆப்பம் கடலைக்கறி. ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சூப்பராக கொதிக்கும் போதே நல்லா நாக்கில் எச்சு ஊறுதில்லை. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ இதுவும் தோசை மாதிரி தான். ஸோ பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுடைய குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை கம்மி பண்ணிக்கிறதோ பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரில் நான் ஊற போட்டுடுறேன். மினிமமாக இது ஒரு 4 ஹவர்ஸ் ஆகுது ஊறணும், நல்லா அந்த அரிசி ஊறணும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஒரு நைட் அரைக்க போகிறீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock பக்கம் ஊற வச்சா போதும். ஸோ நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஸோ இது 2 பேஞ்சாக போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஒரே ஒட்டுக்காக போட்டால் அவ்வளோ வேண்டாம் அப்படின்றதுனால நான் 2 பேஞ்சாக போட்டுக்கிறேன். ஸோ தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய். ஸோ நீங்கள் வந்து 1 கப்புக்கு நீங்கள் வந்து 1/4 கப்பு போல் மெஷர்மெண்ட்டு. ஸோ நான் 2 கப்புன்றதுனால ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே நான் பைட் பண்ணி தான் போடுறேன், ஃபஸ்ட்டு பேட்டர் செகண்ட் பேட்டருக்கு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு தேங்காவும் அரிசியும் சேர்த்து நான் அரிசி கொண்டு வந்துடுறேன். ஸோ நல்லா நைஸாக இருக்கணும், தோசைக்கு மாதிரி கொரகொரன்னு இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அது பார்த்துக்குங்க, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆப்பத்தில். சில பேர் இதை விட டிஃப்ரெண்ட்டாக கூட சமைப்பாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது இன்னொரு பேட்டரும் இருக்கும் இல்லையா, அதுவும் அரிசியும் நான் வந்து அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அது கூட வந்து நான் வந்து சுகர் சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள்ஸ்பூன் போல் நான் சுகர் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் போல் ஈஸ்ட், இன்ஸ்டண்ட்டும் போடுங்க, என்கிட்ட இன்ஸ்டர் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குது பால்ஸ் மாதிரி. ஸோ நான் வந்து ஈஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போல், 1 டேபிள்ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூடவும் தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. ஸோ நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அதை ஈஸ்ட்டு சுகர் போட்டு அரைச்சி கொண்டு வந்திருக்கல மாவை, அதுவும் நான் இந்த பேட்டரில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸ்பூன்லலாம் மிக்ஸ் பண்ணாத, கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் சேர்த்தா தான் அது ஒரு அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் வரும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் போல் மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதாவது தண்ணியாட்டு இருக்கணும். ஸோ இது வந்து நல்லா கப்பி காய்ச்சுற மாதிரி நம்ம காய்ச்சி கொண்டு வரணும். ஸோ காய்ச்சும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் காய்ச்சுங்க, இல்லைன்னா வந்து அங்கே கட்டி பிடிச்சிரும், உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கட்டக்கட்டியாக ஆகிடும். ஸோ இந்தளவுக்கு கன்சிஸ்டி வரணும். இது கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நம்ம வந்து இந்த பேட்டரில் நம்ம சேர்த்து மிக்சியில் ஒரு சின்ன 2 அடி அடித்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் எல்லா பக்கமும் அது மிக்ஸ் ஆகும். நம்ம கையில் வச்சு மிக்ஸ் பண்ணால் கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது, மிக்சியில் போடும்போது ஒட்டுக்காக நல்லா வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஸோ வந்து ஈஸ்ட்டு வந்து நம்ம சுகர் சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒரு 8 மணி நேரம் கிட்ட இது வந்து நல்லா பொங்கி ஊறி வரணும். ஸோ மார்னிங் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பொங்கி வந்திருக்கு, நல்லா பொங்கணும். ஆப்பத்துக்கெல்லாம் இட்லி தோசை கூட இன்னும் டபுளாக பொங்கணும். ஸோ இட்லியெல்லாம் ஒரு 6 மணி நேரம் வச்சாலே போதுன்னு வாங்க, பட் வந்து ஆப்பெல்லாம் ஒரு 8-10 மணி நேரம் கூட வைக்கணும். அது நல்லா நூறாக பொங்கி வரணும். ஸோ அந்தளவுக்கு வரணும். ஸோ உங்களுக்கு வந்து பொங்கல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வைங்க, வெதர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நைட் நான் உப்பு சேர்க்கலை. ஸோ அதனால் மார்னிங் தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். ஸோ தேவையான உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வைக்கலாம். இப்போ கடலைக்கறிக்கு வந்து நான் வந்து கடலை நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த கருப்பு கடலை எடுங்க, பட் வந்து எங்கிட்ட அந்த டைம் இல்லை. ஸோ அதனால் இந்த ஒயிட் கடலையே எடுத்துருக்கேன். ஸோ ஒரு 1/4 கப்பு போல் தான் நான் வந்து கடலை ஊற போட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய குவான்டிட்டி தான் அதுவே சொல்கிறேன். ஸோ ஒரு 4 விசில் போல் இது வந்து நான் விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ கடலைக்கு 1/2 கப்பு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் 1 இரும்பு சட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 1/2 கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா குவான்டிட்டி நல்லாவே இருக்கணும். ஸோ வந்து அதில் வந்து கம்மி பண்ணாதீங்க. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். ஸோ கடலை வந்து உங்களுடைய ஆப்ஷன், நீங்கள் ஜாஸ்தி போட்டாலாம் கடலை கம்மி பண்ணிக்கலாம். பட் வந்து கடலையை விட எனக்கு அதான் சன்னாவை விட எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுனால அப்படி பண்ணியிருக்கேன்.
ஸோ வந்து நான் வந்து இஞ்சி வந்து ஒரு பீஸ் அளவுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நல்லா செடி பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து தேங்காய் கருகக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும்னு அப்படின்னு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சாரி ஒரு டீஸ்பூன் போல் நான் வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ அதுவும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வந்து அந்த தேங்காய் நல்லா முறுமுறுன்னு வரணும். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் வந்து அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா சூடான பிறகு இப்போ வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். ஸோ மசாலா பொடின்ற போது வந்து நான் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், சாரி கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன். காரம் வந்து உங்களுடைய ஆப்ஷனல். ஸோ நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா நான் வச்சுருக்கேன். ஸோ அது காரம் வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான். ஸோ நான் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் நான் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஓகே, ஸோ இது நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வந்து இது ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா வந்து கருகக்கூடாது, தேங்காயும் ரொம்ப கருகிடக்கூடாது, அதை பார்த்துக்குங்க. ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சிடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன். ஸோ சட்டியில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் சேர்க்கலாம், நல்லெண்ணெய் சேர்க்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னலானவங்களுக்கு வந்து அந்த கேரளா அப்படின்னா அவங்க வந்து தேங்காய் தான் செய்வாங்க. ஸோ நானும் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். 1-2 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா சூடாகட்டும். இது கொஞ்சம் தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம கடுகு நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்ம ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும். ஸோ அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா கொஞ்சம் நல்லா மையை அரையணும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஆனால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை அரைப்பெல்லாம் நம்ம சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ நீங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சென்னா வேக வச்ச அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு அதாவது நார்மல் வாட்டரே சேர்த்துக்கலாம். பட் வந்து நான் சென்னா வேக வச்ச தண்ணி எடுக்கலை. ஸோ நான் அது ரொம்ப நல்லது தான், பட் அதுவும் சேர்த்துக்குங்க. ஸோ நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சியை அலைச்சி நான் தண்ணி சேர்த்துருக்கேன், 1 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா கொதிச்சு வரும்போது இப்போ நம்ம சென்னா சேர்த்துக்கலாம். சென்னாவோட குவான்டிட்டி நான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன், பட் சென்னா நிறைய கூட சில பேர் சாப்பிடுவாங்க. பட் வந்து எனக்கு அந்த கிரேவியோட குவான்டிட்டி நிறைய வேணுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி நல்லாவே மசாலா வச்சுருக்கேன். சென்னா வந்து 1/4 கப்பு போல் தான் சேர்த்துருக்கேன். இது 2-3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், 4 பேர் கூட தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அதனால தான் ஸோ இது கவர் பண்ணிவிட்டு நம்ம கொதிச்சதுக்கப்புறம் இறக்கலாம். சும்மா கம கமன்னு சென்னா கறி ரெடி ஆகிடும். கடலைக்கறி, சாரி சென்னா கறி இல்லை, கடலைக்கறி. இது ஸோ இது கூட ஆப்பம் இடியாப்பத்து கூடலாம் அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஸ்பெஷலான கேரளா ஸ்டைலானது. ஸோ இப்போ வந்து நான் ஆப்பம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து நான்ஸ்டிக் வச்சிட்ருக்கேன். நீங்கள் இரும்பு கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தொடச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து வெறும் பேப்பர் டவல் மட்டும் வச்சு தொடச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கடாய் வந்து ஆப்பக்கடாய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் விட்டுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா அந்த சுல்லுன்னு சத்தம் வரணும். ஸோ உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்த பிறகு தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அதை கவனிச்சுக்குங்க. ஸோ நீங்கள் ஹோல்ஸ் அந்த பபிள்ஸ் எல்லாம் வராமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்பம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ சில பேர் திக்காக போடுவாங்க, சில பேர் தின்னாக போடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மெலிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாக மெலிசாக எடுத்துருக்கேன். சில பேர் வந்து சென்டரில் மட்டும் நல்லா ப்ளஃபாட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி விட்டுடலாம். ஸோ நான் வந்து சுற்றி நல்லா விட்டுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா மெலிசாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்னொரு ஆப்பும் நம்ம நெக்ஸ்ட்டு செய்யும் போதும் கொஞ்சமாக நம்ம டவல் ஒரு பேப்பர் டவலை நம்ம தொடச்சிடணும். ஏன்னா வந்து சம்திங் வந்து அதில் கீழே வந்து அந்த அடிபாகம் ஏதாவது ஒட்டியிருந்தால் கூட உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்னும் இருந்தாலும் நான்ஸ்டிக் தான் இல்லைன்னு இல்லை, பட் நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்காக அப்படி பண்ணிக்கிறோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சுற்றி எல்லா ஆப்பமும் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஆப்பம் செஞ்சாலுமே சரி, அது
எப்படியப்பட்ட ஹப்பம் செஞ்சாலும் சரி அது நல்லா சூடோடு நம்ம சாப்பிட்டா தான் அதை டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் எப்போவுமே சட்டியில் ஒரு சில ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை நான் சமைப்பேன், ஏன்னா வந்து அது சூடோடு சாப்பிட்டா தான் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக பக்காவாக இருக்கும். ஸோ இது நம்ம ஆப்பம் வந்து லாஸ்ட்டாக தான் செய்வோம், கடலைக்கறி வந்து ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுருவோம். ஸோ அந்த சட்டியில் இருக்கிற சூடே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு தாங்கும் தாராளமாக. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து கையிலே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ப்ளஃபியாகிட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பம், இந்த கடலைக்கறி, இந்த காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். இந்த கடலைக்கறி புட்டோடவும் அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க, இடியப்பத்தோடும் சர்வ் பண்ணுவாங்க. இது பெஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, பாய் பாய், திஸ் இஸ் சோ சஷ்தரன்.